நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜாதகம் இல்லை என்னிடத்தில் ஜாதகம் இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி தொடங்குறதுன்னு தெரியல இப்போ நிறைய பரிகாரம் சொல்கிறீங்க நிறைய ஆலய விஷயங்கள் சொல்றீங்க இது எங்களுக்கும் ஒத்து செல்லுமா என்ற கேள்வி என்னிடத்தில் நிறைய பேரை கேட்டிருக்கீங்க ஸோ ஜாதக இல்லாத தனி மனித வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பதன் வாயிலாக நம்ம நிச்சயமாக நல்ல பலனை அனுபவிக்கலாம் அதனால ஜாதகம் இல்லாதவர்கள் நான் கூறக்கூடிய இந்த ஐந்து விதிமுறைகளை நீங்கள் கடைபிடி வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம் அதுல முதல் விஷயம் குறிப்பாக திங்கள் கிழமை என்றாலே மலை மீதுள்ள தெய்வங்களை வழிபடுவது நல்லது அதாவது இங்கிருப்பவர்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலை மீது உள்ள தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமான் என்றாலே மலை மீதுள்ள தெய்வத்தில் அவர் தான் தனித்துவத்தை பெறுறார் ஏன் இந்த இடத்துல ஜாதகம் இல்லாதவர்கள் வந்து மலையின் மீது உள்ள தெய்வத்தை எடுத்திருக்க நான் சொல்றேன் அப்படின்னா வரும் முன் அப் அறியக்கூடிய விஷயங்களை அவர் வாகனமாக வைத்திருக்கிறார் இன்னைக்கு வந்து மயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வருவதை வந்து அதனுடைய தோகை நமக்கு உணர் து சேவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொழுது விடிவதை அது நிச்சயமாக உணர்த்துகிறது அதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகத்தை வரத உணரதன் வாயிலுக்கு தான் நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல வருவதை முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடிய கடவுளாக கந்த கடவுளே இங்கு அதிகமாக வருகிறார் அதனால முடிந்தவரை அதுவும் ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய மலை மீது இருக்கக்கூடிய பிரசித்தியற்ற முருகனை வந்து நாம வந்து வழிபடுவதன் வாயிலாக நாம நிச்சயமாக நல்ல பலன் பெறலாம் அப்போ பொதுவான கடவுள் அப்படின்னு யாருன்னு பார்க்கும் பொழுது பழனி ஆண்டவன் தான் ஏன்னா இந்த பழனி ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவம் உண்டு அவர் எல்லா கோலத்திலுமே நமக்கு காட்சி தருகிறார் அப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில குலதெய்வம் தெரியவில்லை என்றாலோ ஜாதகம் தெரியவில்லை என்றாலோ பழனி முருகனை முழு மூச்சாக நாம் எடுத்து வழிபடுவது மிக சிறந்த நல்ல பலனை அது நமக்கு கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு தனி மனிதன் தேடக்கூடியது செல்வ ஈர்ப்பு செல்வ ஈர்ப்பு என்றாலே நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் தான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும் ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில வர கூடிய புதன் ஹோரையிலும் அதே போல புதன் கிழமையில் வரக்கூடிய சுக்கிர நாம கோமாதவையோ அல்லது பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரையோ வாசனை மலர்களால் நாம் வந்து வணங்கி வருகிறோம் வாசனை மலர்களை சமர்ப்பித்து வணங்கி வருகிறோம் என்பதும் அதே சமயத்தில் குறிப்பிட்டு இந்த ஹோரையில் நாம கோமாதாவிற்கு பூவம்பழம் மஞ்சள் பூவம் பூவம்பழம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ஒவ்வொரு வாரத்திலும் இந்த இரண்டு நாட்கள் நாம் கொடுத்து வருவதன் வாயிலாக அந்த வாரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அத்துணையும் தகர்த்தெறியப்படும் என்பதும் என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையான உண்மை அதற்கு

வரமாக வருவது வந்து பார்த்தீங்கன்னா அரசமரம் என் நமக்கு எல்லாருமே தெரியும் அரசமர விநாயகர் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த அரசமர விநாயகரை வழிபட்டு செல்ல எல்லாமே சாதகம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது ஸோ இந்த பூச நட்சத்திரத்தின் உச்சம் பெறக்கூடிய குருவினுடைய தன்மையாகவே அரசமரம் வருகிறது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பொதுவிடங்கள் ஆலயங்கள் குலத்தங்கரை இதில் மாதிரி ஏன் குலத்தங்கரை ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்துல கடகம் அப்படின்றது வந்து நீர் ராசி ஸோ நீரை குறிப்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடகம் தான் ஸோ அந்த இடத்துல நாம் வந்து அரசமரத்தையோ அல்லது ஆலய வழிபாட்டில் உள்ள இடங்களில் நாம் வந்து மரம் வைப்பதோ அல்லது பொது இடங்களில் நிழல் தரும் இடத்துல அரச மரம் வைப்பதோ நம்மளுடைய பிறவி பயனை அது வந்து நீக்குகிறது ஸோ குருவினுடைய அருள் பரிபூரணமாக இந்த அரசங்கன்றுகளை நட்டு நாம் பராமரிப்பதன் வாயிலாக நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கின்றது என்பதுதான் அடிப்படையான உண்மை அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெரியோர்களுடைய பாத தரிசனம் எந்த ஒரு மனிதன் பணிவோடும் பாத தரிசனத்தை அடிக்கடி செய்கிறாரோ அவருக்கு சுக்ரன் அங்கு வசியமாகிறார் ஏன்னா பணிவு இல்லை என்றால் அங்கு மகாலட்சுமி வசியம் இல்லவே இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டிற்கு ஒரு பெரியவர்கள் வருகிறார்கள் அல்லது வீட்டிற்கு ஒரு சிவனடியார் வரார் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மகான்களுடைய பாத தரிசனம் பாதங்கள் வந்து இன்னைக்கு கடைகளில் நிறையவே கிடைக்கிது வெள்ளி பாதம் கிடைக்குது ஐம்பொன் பாதங்கள் கிடைக்குது பாதுகை அப்படின்னு கேட்டாலே நமக்கு தருவாங்க ஸோ அதனால வந்து ஏதாவது வாழ்க்கையில் ஒரு மகானை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாதமா ஒரு பாதுகையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வைத்து வீட்டில வந்து அன்றாடம் அந்த பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்கும் பொழுது நிச்சயமாக அதுல நல்ல பலன் உண்டு ஏன்னா பாதத்தை வணங்கும் பொழுதும் பாதத்தை பூஜிக்கும் பொழுதும் நமக்கு பிரபி சாப விமோட்சனம் ஸோ இதை தான் நமக்கு பெருமாள் ஆலயத்தில் உள்ள சடாரி சொல் கிறது நீங்க சடாரி வைக்கும் பொழுது அதல நம்ம பார்த்தோம்னா பெருமாளுடைய இரு பாதங்கள் அங்க இருக்கிறது அந்த பாதத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா கங்கையே உற்பத்தி ஆகிறது என்று சொல்லப்படுகிறது சோ அந்த இறைவனுடைய திருப்பாதம் நம் தலைமீது வருவதினாலே நிச்சயமாக நமக்கு பிறவி சாப விமோட்சணம் பிறவி মুক্তি கேட்பது எல்லாம் கிடைக்கிறது என்று அர்த்தமாகிறது அப்ப இங்க நம்ம அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு ஒருவர் வந்து தலைகுனிந்து பாதத்தை வணங்குகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு சுக்கரனும் இங்கு மிக உச்சமாக வசியமாகிறார் என்பதை நாம் வந்து அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கப்புறம் எப்பொழுதுமே பௌர்ணமி அம்மாவாசை இந்த இரண்டு நாள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பௌர்ணமி அம்மாவாசை திதிகளில் நாம என்ன பண்ணிக்கலாம் எல்லோருக்குமே கடன் உண்டு எல்லோருக்குமே ருணம் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அம்மாவாசை பௌர்ணமி தினத்துல நமக்கு உக்ர தேவதா வழிபாடு உக்ர தேவதா வழிபாடு அப்படின்னா என்னன்னா மனித உடலும் மிருக தலையும் கொண்ட தெய்வங்கள்லாம் தெய்வத்தினுடைய அடி

வைத்து ரொம்ப அகோ அதாவது கோரமா நிற்கக்கூடிய தெய்வங்கள் வித்தியாசத்தன்மை இது எல்லாம் ராகுவினுடைய காரகம் சோ அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உக்ரதேவதா வழிபாடுகளை எடுத்துக்கிறது நல்லது என்ன சார் எல்லாமே வழிபாடாவே சொல்றீங்க அப்போ எல்லா நிலையிலுமே வழிபாடு செய்தால் தான் வெளில வர முடியுமா நம்மளுடைய தனி ஜாதகம் நம்ம இல்லை என்றாலே நமக்கு கர்மாவினுடைய நெருக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் சோ அதனால இந்த மாதிரி நாம ஒவ்வொரு நிலையில நாம பிரித்து செய்யும்பொழுது

இருவருக்குமே நான் சொன்னது பொருந்தும் இல்லாதவர்கள் இதை அற்புதமாக பயன்படுத்தி வாழ்வில் எல்லாவித நலங்களையும் பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்